எப்போதுமே ஒரு அட்வென்ச்சர்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இயேசு கிறிஸ்துவை எடுத்து மதத்தில் இயேசுவனுடைய வரலாறு இந்த மாதிரி பண்ணுறது ரியலி ஆர்ட்டாக இருந்தது, ரொம்ப லைவாக இருந்தது, ரியலி சூப்பர். வழக்கமாக இதில் இன்னொரு சாதாரணமாக டான்ஸ் கச்சேரி போனால் தோடையமங்கலம் மட்டும்தான் இப்போ ஒரிஜினலாக உள்ளது, பாக்கி எல்லாத்தையும் அப் டு டாப். தில்லானவும் எப்படி தில்லானவ அதனால் ஓ ரொம்ப அழகாக, அதாவது நமக்கு எல்லாமே இன்னொரு என்ன சாதாரணமாக டான்ஸுக்கு நான் நார்மலாக பார்க்க போனால் சரி இதுதான் அதுதான் தெரியும். ஏன்னா இன்னொரு கியூரியாசிட்டி என்னென்னா, இந்த இயேசுனுடைய வரலாறு என்ன வரப்போகுது, இதை எப்படி பண்ண போகிறாங்கிற ஒரு கியூரியாசிட்டியே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இல்லாமல் லைவாக இருந்தது. எங்கள் வழுவூர் ராமியா பிள்ளையோடைய சன் வழுவூர் சாமராஜ் எங்கள் என்னுடைய ஃபாதர் இல்லை, அவர்கிட்ட மூணு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட். அதில் இங்கே கூட எனக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாது, இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, மேரி சோஃபி சோனி, மூணு பேர் கிறிஸ்டின், பெரிய சீனியர் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு. ஆனால் அவங்களும் நிறைய டான்ஸை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு இயேசுமணி வரலாறு ஆடினதே கிடையாது, அவங்க இந்து சமயம் அந்த இதை தான் வச்சு ஆடியிருக்காங்க. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறது வந்து ரியலி அமேசிங் திங், ரொம்ப இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அது வனிதா அவர்கள் அவ்வளோ தான் பண்ணியிருக்காரு. மோர் ஓவர் அந்த குழந்தைக்கு ஃபோர் இயர்ஸில் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, ஃபோர் இயர்ஸில் ஆரம்பிச்சிருக்கிறது எப்படியும் ஒரு 7-8 இயர்ஸ் இந்த நாட்டியத்தினுடைய உள்ள எல்லா ஸ்டைலையும் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் அரங்கேற்றத்தில் பண்ணுவாங்க. ஆனால் அரங்கேற்றத்துக்கே இந்த இயேசுனுடைய வரலாறு எடுத்து ஆடணும்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கணும், அதுக்கு நேச்சுரலாக இல்லாமல் இது வரவே வராதுங்க. நேச்சுரலாக அந்த குழந்தைக்கு இந்த கலை வந்து பாரதியார் சொன்னது ஞாபகம் வந்தது, ஜாதி மேல பேதம் இல்லைண்டார். அது நான் ஒவ்வொரு வருஷமும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா 30 வருஷமாக நான் இயேசுதாசுக்கு வாசிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவார், ஜாதி மதமே கிடையாது, ஒரே கடவுள் தான். அது யார் யார் எப்படி நம்புகிறாங்கிறது பற்றி இருக்குது. இயேசுவாக இருக்கலாம், கிறிஸ்டீன முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், ஏன்னா ஜைன மதமாக இருக்கலாம், அவங்க எந்த தெய்வத்தையும் அவங்க கரெக்டாக கும்பிட்றதே ஒரே கடவுள் தான். யாருக்கும் அவங்கவுங்க யார் நம்புகிறாங்களோ அப்படின்னு ஒரே கடவுள் தான், கடவுள் ஒன்று தான், நம்ம தான் மாற்றிட்டோம் எல்லாத்தையும். ஆனால் ஜாதி மதம் பேசுறதுன்னு அந்த குழந்தை வந்து எந்த மாதிரி அதை ஆவாகனம் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த இயேசுவை அப்படி ஆவாகனம் பண்ணி ஒவ்வொரு இப்போ சிலுவையில் நிஜமாக அது இப்போ அந்த பார்த்தா எனக்கு நிஜமாக அழிவு வந்தது. அந்த அளவுக்கு அந்த குழந்தை அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண அந்த டைவர்ஷன்லாம் வரவே வராது. நாங்கள் ஸ்டேஜில் சொல்லுவோம், சாதாரணமாக முதல்ல ஸ்டேஜில் போய் கச்சேரி வாசிச்சா ரசிகன் வந்து, ரசிகன் இங்கே இருக்கீங்க, நாங்கள் வாசிக்கிற போதோ பாடுற போதோ ஆடுற போதோ நாங்கள் எங்களை ரசித்து வாசித்தாலோ பாடினாலும் நீங்கள் ரசிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரசிகனாக இருக்கணும், முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு பெரிய ரசிகனாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு அது அந்த ஃபேமிலிக்கு நம்ம தேங்க் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு அந்த குழந்தைக்கு இயற்கையாக இருக்குது, இயற்கையாக இருக்குதுன்னா அது பரிபூர்ணமாக ஒரு பெரிய ஸ்டாராக வரப்போகிறேன், அதில் சந்தேகமே கிடையாது. அவள் இன்னுமே பண்ணுறதுன்னா ஸ்பெஷலைஸ் பண்ணி கிறிஸ்துவத்துடைய இயேசுனுடைய வரலாறு தான் ஆடுன்னு எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவள் வந்துட்டான் அப்படின்னா கேட்க போகிறாங்க. ஸோ நான் ரெகுலராக ஆட வேண்டாம், இதுவே நீங்கள் கச்சேரிக்கு பண்ணுங்கன்னு சொல்லி இப்பயே நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுக்க ரெடியாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவள் கச்சேரி புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ எல்லாரும், அடுத்த கச்சேரி வந்துட்டே இருக்க அவளுக்கு. ஏன்னா அதை வந்து ஒரு அது இவங்க எப்படி நினச்சா, இப்போ நட்வானரோ அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாவமோ, அவங்க அற்புத அழகாக சொன்னாங்க பாவம் வந்து அதுவும் இல்லைங்க, இந்த டான்ஸில் ரொம்ப சுறுசுறுப்பு வேணும். அந்த சுறுசுறுப்பாக இருக்கிறது, அரவண்டியில் ஆடுறது இதெல்லாம் இப்போ இல்லை. அவங்க அழகாக நோட் பண்ணி நோட்டீஸ் பண்ணி சொன்னாங்க, அந்த குழந்தைக்கு எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது சார், பெரிய தெய்வீக குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு குரு சின்சியராக சொல்லிக் கொடுக்குற குரு அமையணும். ரெண்டும் அமைஞ்சிருக்கு. அவங்க சொன்னாங்க ஸ்டேஜில் ரொம்ப ரெண்டு பேருமே அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, நல்லா தான் போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி சண்டை போட்டுக்காமல் இருந்தாங்களே சில பேர் ஸ்டேஜில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா நீ பண்ணது தப்பு நான் பண்ணது இதே சண்டை நடந்துகிட்டு இருக்கோம், நிறைய பேர் அதையும் பார்த்துருக்கேன். ஆனால் ரெண்டு பேரும் சிரிச்ச முகத்தோட அந்த குழந்தைய அந்த அளவுக்கு ஊக்கி வச்சு
ரொம்ப இன்னைக்கு நேரம் மெமரபிள் கான்செப்ட் சொல்லலாம். இது அரங்கேற்றம் கான்செப்ட் இல்லை. ஏன்னா சுதர்ஷன் வந்தாலே எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவர் ரொம்ப விவரம் தெரிஞ்சவர். எல்லாத்தையும் நம்ம பேசுறதுலாம் அவர் எல்லாம் பேசிடுவார். நம்ம எப்படி பேச போகிறோமோ நினச்சிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இப்படி ஒரு டான்ஸை பார்த்துட்டு, அதாவது ஒரு ஒரு இயற்கைங்கிறது முக்கியங்கிறது அவ அதை சாதிச்சு காமிச்சா. சில பேருக்கு டீச்சருக்கும் வரும், ஒரு இடத்துல இங்கேயே பேசினதே சொன்னாங்க, ஐயோ நாங்கள் சொல்லிக் கொடுக்கலையா, அவள் இயற்கையாக இருக்கு சுவாமி, இயற்கையாக ஒரு ஒரு மண் இருக்குது, அதில் ஒரு செடியை வைக்கிறோம், நீ என்னத்தை உரம் போட்டாலும் அது மண் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த செடி வளரும். அது இயற்கைங்கிறது இயற்கையாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உத்திமட்டி எது வேணாலும் அவன் பண்ணலாம். லாஸ்ட் டைம் வந்து இந்த பாரதியார் ஒன்று பண்ணி நான் போட்டு லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கிற போது ஒவ்வொன்றும் தீமேட்டிக்காக எடுத்து பண்ணுறேன். அடுத்தது வந்து இன்னொன்று எனக்கு சொல்லுது, அடுத்த வருஷம் முஸ்லீம் ஏதாவது கேள்வி வந்தால் நான் முஸ்லீம் தீமேட்டிக் எடுத்து பண்ணுவா, டெஃபினட்டாக பண்ணுவா நினைக்கிறேன், பண்ணணும் அதையும் ஆசைப்படுறேன். எல்லாம் இசைக்கு ஜாதி மதம் கிடையாது சார், இசைங்கிறது ஒன்று தான், யார் வேணாலும் பண்ணலாம் இசையும், இசை யார் வேணாலும் பண்ணலாம், அதான் சின்சியராக டெடிக்கேஷனாக பண்ணுறது இசை, அதுதான் இசை. அது அந்த மாதிரி டெஃபினட்டாக நடப்பாக நினைக்கிறேன். இன்றைக்கி பக்கவாதியத்தை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அகிலன் வந்து இந்த வர்ணத்தை பாருங்க, அந்த வர்ணத்துலேயும் வீணாவாதினின்னு ராகம் கேட்குதுனப்பா, வீணாவாதினே சாதாரணமாக ஒரு வர்ணத்தை ஒரு மோகனம் கல்யாணி ஒரு அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வீணாவாதினி அதுவே காம்ப்ளிகேட்டட் ராகம். அந்த ராகத்தில் இந்த இயேசு அவருடைய வரலாறு வர்ணத்தை பண்ணியிருக்கிறது ரொம்ப பிரமாதமான அவருடைய டேலண்ட். அதுவே தெரிஞ்சு இல்லைங்க, நாங்கள் சாதாரணமாக எடுத்து ஒரு நடராஜனை பற்றி பாட்டு எழுது, ஒரு முருகனை பற்றி பாட்டு எழுது எழுதிடுவோம். இப்போ இயேசுவை வந்து அவருக்கு அந்த மைண்டில் கொண்டு வந்து நிஜமாக ஒரு கலைஞனுக்கு என்னென்னா இயற்கையாக அந்த கலைஞனுக்கு அது எதாக இருந்தாலும் ஒரு கண்ணதாசன் கவிதை இருந்தால் கூட அவர் அதை ஆவாகனம் பண்ணிப்பாராம். அந்த மாதிரி பண்ணிட்டு அவர் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த வர்ணத்தை வீணாவாதினியில் போட்டிருக்காருன்னா எவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்கணும் அந்த அகிலனுக்கு. ரொம்ப பிரமாதம், ரொம்ப எக்ஸலண்ட். அது மாதிரி இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் இன்னைக்கு அவங்க உட்கார்ந்தாலே போகும் கச்சேரி சக்ஸஸ். சிலது ராசி வேணும் ஸ்டேஜில், ரொம்ப முக்கியமாக இருக்கும் ராகி ஸ்டேஜில். ராசிலாம் இல்லைனா ஏதா மைக்கு போவோம், எதாவது கீழே விழுவோம், உடையும், லைட்டை ஆஃப் பண்ணுவோம், ஏதோ ஃபீஸ் போயிடும், ஏதாவது சாபம் இருக்கும். ஏன்னா நான் 50 வருஷம் 60 சொல்கிறேன். அம்மா வந்து உட்கார்ந்தாங்கன்னா கச்சேரி சக்ஸஸ். அந்த பொண்ணுக்கு எதிர்காலம் பரமாதம். ஏன்னா பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் மேட்சாக போட்டோம், அவங்களும் கிரீன் கலர், நானும் கிரீன் கலர், ரொம்ப மேட்சிங்கிறது எப்போதுமே. அதனால் அவங்க வந்து வாசிச்சு வாழ்த்துறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்த்து. அந்த குழந்தைக்கு பரம ஆசீர்வாதம், வனிதா குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஃப்ளூட்டு ரொம்ப அருமையாக, இந்த ஃப்ளூட்டு நிஜமாவேங்க, இந்த ஃப்ளூட்டுங்கிறது அது என்னுடைய நெருங்கிய நண்பர் மகா மேத ரமணியோட சிஷ்யர்னு சொன்னது ரொம்ப எனக்கு ரொம்ப நிஜமாவே. நான் அவ்வளவு வருஷம் 35 வருஷம் அவ்வளோ சேர்த்தா வாசிச்சிருக்கேன். அவருடைய சிஷியங்கிற போது போகிறோம் அந்த அதை எடுத்து சட்டபத்தை பிடிச்சாலே இது ரமணி சார் சிஷியன்னு தெரியும். அதுதான் நான் கிரீஷ் கிட்டே சொன்னேன், அந்த ஃப்ளூட் குதிரத்த சவுண்டு வராது, காற்று தான் வரும், தான் வரும், சவுண்டு வராது. ஆனால் அந்த ஃப்ளூட்டு சுனாதமாக வாசார், ரொம்ப பிரில்லியண்டாக வாசார். வாசிச்சதோட இல்லை, சுதி சுத்தமாக வாசார். சுதி சுத்தம் இல்லைன்னா ப்ராப்ளம். அவர் ரொம்ப அழகாக சுதி சுத்தத்தோடு வாசார். இன்றைக்கி நம்ம தம்பி வந்து குகேந்திரன் என்ன ஒரு சாப்பு, என்ன அந்த நடையை எப்படி வாசி, அது ஜிங்கிணக்கு கிணுக்கிணக்கு அதுக்கும் பிரமாதமாக வாசார். அது போட்டு வாசிக்கிறது, அதுக்கு வாசிக்கணும், அதுக்கும் பிரமாதமாக வாசார். அதுக்கு எந்த டவுட் சொல்லி கொடுக்கணும், நிஜமாவே நாட் பார் ஜோக்குங்க, அதில் வாசிக்க முடியாது, அதுக்கு என்ன வாசிக்கிறதுனு தெரியாது. அதுலேருந்து வர்ணத்துலேருந்து ஆரம்பித்து தோடையமங்கத்துலேருந்து ஆரம்பித்து வர்ணத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ தில்லா நமக்கு வாசிக்கப்படாது பார்க்க போகிறேன். ஆனால் ரொம்ப பிரமாதமாக வாசி அதுக்கு ஒரு ஒரு மெருகு ஊட்டி அந்த கச்சேரி இன்றைக்கி அப்படி ஒரு கச்சேரியாக தான் இருந்தது தவிர இது ஒரு அரங்கேற்றம் இல்லை, இது ஒரு தீமேட்டிக்காக இருந்தது. ரொம்ப பிரமாதமாகனா அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு கூறி எனக்கு இந்த வாய்ப்புக்கு சந்தர்ப்பம் அளித்த நியூட்டன் ஃபேமிலிக்கும் உங்கள் அனைவருக்கும் மேடையில் வீட்டில் இருந்த வித்வான்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி, வாழ்க வளமுடன்.